ராமானுஜா. சுவாமி, தாசன் அடியேன். நீ எப்போது வந்தாய் ராமானுஜா? ஏன் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறாய்? சற்று நேரம் முன்புதான் வந்தேன் சுவாமி. தங்கள் அனுஷ்டானங்களுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்றுதான் மடத்திற்கு வராமல் இங்கேயே காத்துக் கொண்டிருந்தேன். அடியேனின் கோரிக்கையை தாங்கள் வரதனின் திருப்பாதத்தில் வைத்தீர்களா சுவாமி? அதற்கு வரதன் என்ன திருவாய் மலர்ந்தார் என்பதை நினைத்து நேற்றிரவு அடியேனுக்கு உறக்கமே வரவில்லை சுவாமி. வரதன் அளித்த பதில்களை தங்கள் மூலம் அறிந்து கொண்டால் அடியேன் மிகவும் தன்யனாவேன் சுவாமி. சுவாமி, வரதனிடம் நேற்று இரவு சம்பாஷிக்க முடிந்ததா? வரதன் அடியேனின் சந்தேகங்களுக்கு விடை கொடுத்து விட்டாரா? அவை அடியேனுக்கு அனுகூலமாக இருக்கிறதா? உன் மனதில் எழுந்த கேள்விகளின் மூலம் அடியேனுக்கும் ஒரு அனுகூலமான பதிலை வரதன் அருளியிருக்கிறான். வரதன் உன் 6 சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளித்து விட்டான். என்ன ராமானுஜா, உன் மனதில் தோன்றிய சந்தேகங்கள் 6 தானே? ஆம் சுவாமி, 6 வினாக்களே அடியேனின் ஆழ்மனதில் அலையாய் எழுந்தவை. ஒவ்வொன்றாய் தாங்கள் அடியேனுக்கு தெரியப்படுத்தும்படி யாசிக்கிறேன் சுவாமி. அகமேவ பரம் தத்துவம் என்பதுதான் வரதன் அருளிய முதல் வாக்கியம். தாமே பரம்பொருள் என்ற பரம சத்தியத்தையும் ரகசியத்தையும் தன் முதல் வாக்கிலேயே வெளிப்படுத்தியிருக்கிறான் வரதன். ஆஹா, 12 ஆதித்யர்கள், ஏகாதசம் என்ற 11 ருத்ரர்கள், அஷ்டவசுக்கள் மற்றும் அஸ்வினி குமாரர்களான 2 உள்ளிட்ட சகல தேவதைகளாலும் இப்பிரபஞ்ச வாழ்க்கை இயக்கப்பட்டாலும் அந்தந்த நிலையில் அவர்களை இருத்தி அவர்கள் அனைவரையும் இயக்கும் பரம தத்துவம் பகவானே என்றும், தாமே உணர வேண்டிய பரபிரம்மம் என்றும் பட்டவர்த்தனமாக தெரிவித்து விட்டார் வரதன். சுவாமி, 2 பதிலை தந்தருள வேண்டும். தர்சனம் வேத ஏவச்ச. பரம்பொருளுக்கு தத்துவத்திற்கு வேதம் இருக்கிறது என்று அருளியிருக்கிறான். ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு. அப்படியென்றால் ஜீவனும் பரமனும் என்றுமே ஒன்றாக முடியாது. அவர்களுக்குள் வேதம் இருக்கிறது. ஜீவாத்மாவின் லட்சணம் பரமாத்மாவிற்கு என்றும் பணி செய்து, அதாவது கைங்கரியம் செய்து மகிழ்வதே என்று உறுதிப்படுத்திவிட்டான் அந்த பரந்தாமன். சுவாமி, 3 விடை மோக்ஷோபாய பிரபத்தி சியாத். அதாவது பிரபத்தி என்னும் சரணாகதியே மோக்ஷத்தை, முக்தியை அடையும் வழி. 4 வாக்கியம் சுவாமி, அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். அதாவது தன்னை சரணடைந்தவர்கள், பிரபத்தி செய்தவர்கள் மரணத்தருவாயில் தன்னை நினைக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. தன்னிடம் ஒருமுறை சரணாகதி அடைந்துவிட்டாலே போதும் என்கிறான் வரதன். இறுதி காலத்தில் ஒருவேளை நம்மால் முடியவில்லை என்றாலும் அவனை பற்றிய நினைப்பை அந்த வரதனே அளிப்பான் போலும். 5 வாக்கியம் சுவாமி, தேகாவசானே முக்தி சியாத். ஆஹா, என்னே ஒரு சத்திய வாக்கு! மாயாவாதிகளின் கொள்கைப்படி இவ்வுடலில் வாழும் போதே முக்தி என்னும் வாக்கியத்தை உடைத்து இச்சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிந்த பின் அந்த சரணாகதனுக்கு மோட்சம் நிச்சயம் என்று ஓர் உன்னத வாக்கை அளித்து விட்டார் அந்த கருணாமூர்த்தி. 6 வாக்கியம் சுவாமி, இறுதியாக வரதன் சொன்ன அந்த 6 வார்த்தை உனக்கான விடை என்றாலும் அடியேனுக்கும் அது பெருத்த நிம்மதியை தந்திருக்கிறது. என்ன சுவாமி? பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயா. அதாவது மகாபூர்ணர் என்று அழைக்கப்படும் பெரிய நம்பி சுவாமிகளையே நீ உனது ஆசானாக, ஆச்சாரியனாக ஆசிரயிக்க வேண்டும். என்ன ராமானுஜா, உனது குழப்பங்கள் இப்பொழுது தீர்ந்ததா? தீர்ந்தது சுவாமி, சித்தம் தெளிந்தது சுவாமி. பரிபூர்ணனான பகவானை உள்ளது உள்ளபடி அறிய மகாச்சாரியரின் அனுக்கிரகம் வேண்டும். அதற்கு மகாபூர்ணர் பெரிய நம்பி சுவாமிகளிடம் அடியேன் தஞ்சமடைய வேண்டும். அவர் உணர்த்தும் போதனைகளை சிரமேற்கொண்டு செயலாற்ற வேண்டும். அவ்வகையில் பெரிய நம்பி சுவாமிகளை உடனே சென்று தரிசித்து பஞ்ச சம்ஸ்காரங்களையும் பெற வேண்டும். அதுதான் அடியேனுடைய தலையாய கடமை. சுவாமி, வரதனின் அருள் வார்த்தைகளை அடியேனிடம் கொண்டு சேர்த்த உத்தம குணாளர் தாங்கள். அதற்கு இஜென்மம் முழுவதும் தங்களுக்கு பக்தி கொண்டவனாக இருப்பேன். ராமானுஜா, நீ ஒன்றை மனதில் நினைக்கிறாய். வரதன் அதற்கான பதிலை தெரிவிக்கிறான். இடையில் அடியேன் எதற்கு என்றே புரியவில்லை. இருப்பினும் உங்கள் இருவரின் இந்த உன்னதமான உறவில், சம்பாஷணையில் அடியேனுக்கும் ஒரு பங்கு கிடைத்திருப்பதில்
அடியேனுக்கு பெரிதும் மகிழ்ச்சி. வரதன் உனக்களித்த இந்த உயர்ந்த தத்துவத்தை உலகத்தார் அனைவருக்கும் நீ வாரி வழங்க வேண்டும். உன் மூலம் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய விடிவு ஒன்று கிடைக்க வேண்டும். அதுவே இந்த அடியவனின் அபிலாஷை. தங்கள் வாக்கை மெய்யாக்க பாடுபடுவேன் சுவாமி. தஞ்சா வாருங்கள் சுவாமி. கோயிலில் தீர்த்த கைங்கரி. பேசுவதற்கு அவகாசம் இல்லை தஞ்சா. நீ உடனே என்னுடைய துணிகளை ஒரு கூடையிலோ அல்லது மூட்டையாகவோ கட்டிவை. அடியேன் உடனே புறப்பட வேண்டும். சுவாமி, ஏன் இந்த பரபரப்பு? எதற்கு பதற்றம்? ஏன் இந்த அவசரம்? எங்கு செல்ல இருக்கிறீர்கள்? உன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லும் நிலையில் அடியேன் இல்லை. ஸ்ரீரங்கத்திற்கு செல்ல வேண்டும். என்னது, ஸ்ரீரங்கத்திற்கு போக போகிறீர்களா? ஏதோ பக்கத்து தெருவிற்கு போவது போல் சொல்கிறீர்கள். அப்படி என்ன அவசரம்? அடியேனுக்கு வரதனிடமிருந்து உத்தரவு வந்துவிட்டது. இனி அடியேனுக்கு இங்கு இருப்பு கொள்ளாது. மானசீகமாக அடியேன் ஸ்ரீரங்கம் அடைந்து விட்டேன். இப்பொழுது உடலைத்தான் துரிதப்படுத்த வேண்டும். பெரிய நம்பி சுவாமிகளை பார்க்க வேண்டும். பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும். பேசிக் கொண்டிருக்க அவகாசம் இல்லை. துணிகளை எடுத்து வா. சற்று பொறுங்கள் சுவாமி. தளிகை முடியும் தருவாயில் இருக்கிறது. அமுதுண்ட பின் இருவரும் செல்லலாம். நீயும் வருகிறாயா? ஆமாம் சுவாமி. ஸ்ரீரங்கத்திற்கு போகிறீர்கள் என்றால் நானும் உடன் வர வேண்டாமா? இல்லை தஞ்சா, இப்பொழுது அது உச்சிதமாக இருக்காது. அங்குள்ள சூழ்நிலை எப்படி என்று தெரியவில்லை. அடியேன் எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீ வந்தால் எங்கு இருப்பது என்றெல்லாம் பிரச்சனைகள் எழலாம். முதலில் அடியேன் செல்கிறேன். அங்குள்ள சூழ்நிலையை கண்டறிந்து பின் அடுத்த முறை உன்னையும் அழைத்துச் செல்கிறேன். அப்படி என்றால் நீங்கள் மீண்டும் இங்கு வரும் வரை நான் தனியாக இருக்க வேண்டுமா? நீ வேண்டுமானால் ஸ்ரீபெரும்புதூர் சென்று விடு. உன் பெற்றோரின் அகத்தில் இருந்துவிடு. வேண்டாம், அங்கு சென்றால் அவர்களுடைய பல கேள்விகளை நான் சந்திக்க நேரிடும். நீயும் அவருடன் சென்றிருக்கலாமே என்றெல்லாம் சொல்வார்கள். ஒருவருக்கும் ஒன்றும் தெரிய வேண்டாம். நான் இங்கேயே இருந்து கொள்கிறேன். சரி சரி, மேற்கொண்டு இப்பொழுது பேசிக்கொண்டு நேரத்தை விரயமாக்க அடியேன் விரும்பவில்லை. புறப்படுகிறேன். இருங்கள் சுவாமி, அமுதுண்டு விட்டு புறப்படலாம். உனக்கு அதுதான் முக்கியம். அடியேனுக்கோ ஸ்ரீரங்கம் செல்வதுதான் முக்கியம். முதலில் என் துணிகளை எடுத்து வா. அடியேன் சென்று என் மற்ற பொருட்களை எடுத்து வருகிறேன். சுவாமி, என்ன சிந்தனை? மதுராந்தகத்தை அடைந்து விட்டோம். கருணாகர பெருமாளின் சன்னதியில் பெருமாளையும் சேவித்து விட்டோம். அடுத்து என்ன என்று யோசிக்கிறீர்களா? அதில்லை விஜயா. அடியேனிடம் ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள். இதுவரை எல்லாவற்றையுமே ஆச்சாரியரே பார்த்துக் கொண்டிருந்தார். எல்லா முடிவும் எல்லா பொறுப்பும் அவருடையதாகவே இருந்தது. கவலை கொள்ளாதீர்கள் சுவாமி, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தாசன் அடியேன். வந்தனம் சுவாமி. ராமானுஜா, என்ன ஒரு ஆச்சரியம்! விஜயா, ராமானுஜன். அப்படியா? ஆமாம் ராமானுஜா, இவள் அடியேனின் சகதர்மினி விஜயாம்பாள். வந்தனம் தாயே. நமஸ்காரம். ராமானுஜா, உன்னை அடியேன் இங்கு சந்திப்பேன் என்று நினைத்துக்கூட பார்க்கவில்லை. அடியேனுக்கும் உங்களை இங்கு சந்தித்ததில் ஆச்சரியம்தான் சுவாமி. அடியேன் தங்களை காண்பதற்காகத்தான் ஸ்ரீரங்கம் புறப்பட்டிருந்தேன். வழியில் மதுராந்தகத்தில் இந்த கருணாகர பெருமாளையும் சேவித்துவிட்டு செல்லலாமே என்று இங்கு வந்தேன். ஆனால் அந்த பெருமாள், அடியேன் யாரை தரிசிப்பதற்காக ஸ்ரீரங்கம் செல்கிறேனோ அவரையே இங்கு வரவழைத்து விட்டார். அதற்கு காரணம், ஒவ்வொருவர் இதயத்திலும் பரமாத்மாவாக பகவான் இருப்பதால் ஒரு ஆத்மா என்ன நினைக்கிறது என்பதை மற்றொரு ஆத்மாவிற்கு தெரிவித்து விடுகிறார். அடியேனும் உன்னை பார்ப்பதற்காகத்தான் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு காஞ்சியம்பதி சென்று கொண்டிருக்கிறேன். இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இருவரும் ஒருவரை ஒருவர் தவறவிட்டீர்களானால், அதாவது
நாம் வேறு வழியாக காஞ்சியம்பதிக்கு சென்றிருந்து அதே சமயம் ராமானுஜன் வேறு வழியாக ஸ்ரீரங்கம் சென்றிருந்தால் நீங்கள் இருவருமே சந்திக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் அப்படி நிகழாமல் இருவரும் இங்கே சந்திக்க வேண்டும் என்பதுதான் இந்த கருணாகர பெருமாளின் திருவுளம் போலிருக்கிறது. சுவாமி, தாங்கள் அடியேனை தேடி வர காரணம் தகவல் தெரிவித்திருந்தால் அடியேனே ஓடோடி வந்திருப்பேனே. ராமானுஜா, அடியேன் உன்னை தேடி வந்திருப்பதற்கு காரணம் ஆச்சாரியரின் ஒரு அபிலாஷையை, ஆக்ஞையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். அது என்ன அபிலாஷை சுவாமி, என்ன ஆக்ஞை? உனக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைக்க வேண்டும் என்பதுதான் ஆச்சாரியரின் அபிலாஷை, ஆக்ஞை. அது அவர் காலத்தில் நிகழவில்லை. அந்த பஞ்சசம்ஸ்காரத்தை அடியேன் உனக்காக செய்து வைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பம். சுவாமி, இது அனைவரின் விருப்பம் மட்டுமல்ல, அந்த அருளாளரின் விருப்பமும் கூட, காஞ்சி வரதனின் ஆக்ஞையும் கூட. என்ன சொல்கிறாய் ராமானுஜா? ஆம் சுவாமி, தாங்கள்தான் அடியேனுக்கு ஆச்சாரியனாக இருக்க வேண்டும் என்று அந்த வரதன் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் மூலம் தன் மனக்குறிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். சுவாமி, இதற்கு மேல் என்ன வேண்டும்? வரதனே ஆக்ஞை செய்ததாக ராமானுஜன் சொல்லும் போது நாம் உடனே காஞ்சியம்பதி செல்வோம். ஆம் ராமானுஜா, அங்கு சென்று வரதனின் சன்னதியிலேயே உனக்கு பஞ்சசம்ஸ்காரத்தை செய்து வைக்கிறேன். இல்லை சுவாமி, இங்கேயே அதை செய்து விடுவோம். என்ன சொல்கிறாய் ராமானுஜா? வரதனின் ஆக்ஞையே என்று சொல்கிறாய், பிறகு ஏன் காஞ்சியம்பதி வேண்டாம் என்று தவிர்க்கிறாய்? தவிர்க்கவில்லை சுவாமி. இதற்கு முன்பு ஸ்ரீரங்கம் சென்று ஆச்சாரியரை தரிசித்து அவர் மூலமாக பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. இம்முறை அப்படி நடக்கக்கூடாது சுவாமி. இந்த ஆத்மா இந்த உலகில் எத்தனை க்ஷணம் இருக்கப் போகிறது என்று தெரியாது. இந்த க்ஷணம் நீங்கள் இங்கு பிரத்யட்சமாக இருக்கிறீர்கள். இதையே வரதனின் ஆக்ஞையாக ஏற்று இங்கேயே அடியேனுக்கு சம்ஸ்காரம் நடைபெறட்டும். இதை அடியேனின் வேண்டுகோளாக ஏற்று அடியேனுக்கு பஞ்ச சம்ஸ்காரங்களையும் செய்து வையுங்கள் சுவாமி. சரி ராமானுஜா. கைங்கரிய சிரேஷ்டனாக திகழ்வாய், எழுந்திரு. உட்கார் ராமானுஜா. ராமானுஜா, அடியேன் உனக்கு பஞ்சசம்ஸ்காரம் எனும் சமாஷ்ரயணத்தை செய்து வைக்கப் போகிறேன் என்றாலும் இது ஆச்சாரியர் யமுனாச்சாரியரான ஆளவந்தாரின் ஆக்ஞையே என்றே எண்ணி செய்ய வேண்டும். ஸ்ரீ யமுனாச்சாரிய சுவாமிகள் உனக்காக தன் திருவடி தாமரைகளை அடியேனுடைய திருமுடியிலே வைத்துவிட்டு திருநாட்டிற்கு எழுந்தருளினார் என்று மனதால் தியானித்துக்கொள். அதன்படி சாட்சாத் அந்த ஸ்ரீ யமுனாச்சாரிய சுவாமிகளே உனது ஆச்சாரியர். இன்று ஆவணி மாதம், வளர்பிறை பஞ்சமி திதி. இப்போது அடியேன் செய்யப்போகும் பஞ்சசம்ஸ்காரம் எனும் வைபவம் 5 அங்கங்களை கொண்டது. அவை எவை எவை என்று நன்கு மனதில் நிறுத்திக்கொள். முதலாவது தாப சம்ஸ்காரம். தீயிர் பொலிகின்ற செஞ்சுடராழித்திகள் திருச்சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒன்றுண்டு என்று பெரியாழ்வார் சொன்னது போல், பகவானின் திவ்ய ஆயுதங்களான சக்கரம் மற்றும் சங்கு ஆகிய ஆழ்வார்களை சின்னங்களாக நம் தோள்களில் தரிப்பது. அதாவது திருச்சக்கரத்தை வலது தோளிலும் திருச்சங்கை இடது தோளிலும் அலங்காரங்களாக தரித்து எம்பெருமானுக்கு அடியவனாதல் என்ற உணர்வை வெளிப்படுத்துவது. இந்த முதல் சம்ஸ்காரத்தின் மூலம் நாம் வைஷ்ணவ தாசர்களாக அங்கீகரிக்கப்பட்டோம். அப்படித்தானே சுவாமி? மிகச்சரியாக சொன்னாய் ராமானுஜா. இரண்டாவது அங்கம் புன்ற சம்ஸ்காரம். எம்பெருமானின் மற்றும் தாயாரின் 12 திருநாமங்களைச் சொல்லி திருமண் ஸ்ரீசூரணத்தை நம் சரீரத்தில் 12 இடங்களில் தரித்துக் கொள்வது. மூன்றாவது அங்கம் தாசியநாம சம்ஸ்காரம். தான் பகவானின் தொண்டன் என்பதற்கு அடையாளமாக
வைணவ சம்பிரதாயத்தில் உள்ள பெயரை தாங்குதல். அதாவது எம்பெருமானுடைய தாசன் என்று பகவானிடம் ஒப்புவித்தல். நான்காவது மந்திர சம்ஸ்காரம், அதாவது இரகசியங்களான பகவானின் அஷ்டாட்சர மந்திரம். துவயம் சரமஸ்லோகம் என்ற மந்திர வாக்கியங்களை ஆச்சாரியர் மூலம் தன் செவிகளில் வாங்கிக் கொள்வது. இந்த மந்திரங்கள் நம் ஆத்மாவை சுத்தப்படுத்தும். ஐந்தாவது அங்கம் யாக சம்ஸ்காரம், அதாவது எம்பெருமானின் திவ்ய மங்கள அர்ச்சா விக்கிரக திருமேனிகளையும் முக்கியமாக சாலக்கிராம திருமேனியை வழிபடும் திருவாராதன முறையை கற்றுக்கொண்டு வழிபாடுகள் செய்ய உரித்தான தகுதியை பெறுதல். இவையே ஐந்து அங்கங்கள் எனப்படும் பஞ்ச சம்ஸ்காரமாகும். ஆஹா, பஞ்ச சம்ஸ்காரம் என்னும் வைபவத்தை நடத்தி வைக்கும் ஆச்சாரியர் எப்பேற்பட்ட உபகாரி! ஆச்சாரியர் அல்லவா பகவானுக்கும் நமக்கும் பாலமாக இருந்து எம்பெருமானின் கருணைக்கு பாத்திரமாகும்படியும் அவனை சேரும்படியும் நமக்கு அருள் புரிகிறார். அதற்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது இந்த உன்னத வைபவம். சுவாமி, அடியேனுக்கு அந்த உன்னத வைபவத்தை நடத்தியருள வேண்டும். தாசன் ராமானுஜன், தற்போது உன் திருவாக்கால் பெரிய நம்பிகளே அவனது ஆச்சாரியன் என்று நீ திருவாய் மலர்ந்து விட்டதால் இந்த தர்ம சங்கடத்திலிருந்து அடியேன் விடுபட்டேன் வரதா. பார்த்திபன் பார்வதி நாயருக்கும் சாந்தனுக்கும் இடையே அந்தரங்க உறவுகளை ஏற்படுத்த முயற்சி செய்யும் காட்சிகள் சிலவற்றை தவிர்த்திருக்கலாம். மொத்தத்தில் கோடிட்ட இடங்களை நிரப்புக, சரியா தவறா?